அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குபேந்திரன், கற்பது ஐஏஎஸ்ல இருந்து. சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சம் கொடுத்துருக்காங்க. என்ன சம்னு கேட்டா 400 to 800 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ல 4, 5, 6 இந்த நம்பர்ஸ்ல எல்லாம் வகுபடக்கூடிய எண், அதாவது ஒரே நம்பர் இந்த 3 நம்பர்லயுமே வகுபடணும், அந்த மாதிரி ஒரு எண் வந்து மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4, 5, 6 எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 60 வரும். சோ அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீஸ கண்டுபிடிக்கணும். சீஸ கண்டுபிடிக்கிறதுக்கு 400 கொடுத்தாங்க, ஈஸி நம்பர். இது 4 வகுப்படுமா 5 வகுப்படுமா ரெண்டுலயுமே வகுப்படும். 6 வந்து பாத்தீங்கன்னா வகுப்படாது, ஏன்னா 6, 6, 36 6, 7, 6, 7, 42 அப்ப 420 தான் வகுப்படும். அப்ப 420 ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். லாஸ்ட் நம்பர் 800 வந்து பாத்தீங்கன்னா 4, 5 ரெண்டுலயுமே வகுப்படும், ஆனா 6 வகுப்படாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 780 தான் 6 வகுப்படும். இது 5 வகுப்படும், 4 வகுப்படும். அப்ப இத பேஸ் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 420, லாஸ்ட் நம்பர் 780. சோ இதை வச்சு நீங்க நார்மலா எத்தனை நம்பர்னு கேட்டிருக்காங்க, எல்லாமே 1 digit தான் இருக்கு, 10 இருக்கு. சோ அப்ப 420, 480 எல்லாமே 60, 60, 60 கூட்டிட்டு போதும், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பட் இருந்தாலும் ஃபார்முலா வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாக்கும்போது L = A + N - 1 of D இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி எல் அப்படிங்கிறது லாஸ்ட் நம்பர், என் என்ன அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறோம். டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 60 எல்லாமே தெரியும். ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ அப்படிங்கிறது 420. இதை ப்ராசஸ் பண்ணீங்கன்னா N - 1 = 6 வரும், 7 வரும் ஆன்சர். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஸோ உங்களுக்கு இந்த சம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க கற்பதை. ஜெய் ஹிந்த்.